இந்தியா கிளிட்ஸ் ரசிகர்களே வணக்கம். கஷாயம் வித் பாஸ்கியில் உங்களுடைய பாஸ்கி சத்தக் சத்தக் பக்கத்தில் வந்தீங்க பிச்சிரும் தூங்கிடுவோம்ல அப்படிங்கிறச்சி உங்களுக்கு என்ன படங்கிறது கண்டிப்பாக தெரியும் இல்லையா. ஒரு ஊருக்கு ரெண்டு குரூப் இருக்கும், அதாவது கத்தி எடுத்தவன் கத்தியாலேயே தான் சமம், இது புலிவால் பிடிச்ச கதை அவ்வளோதான், போட்டு செஞ்சு தூங்கிடுறோம் மெரிச்சிடறாளே அண்ணே. அவனை எப்படியாவது போட்டுறேன்ண்ணே, இப்போ போடாத, நான் சொல்லும்போது போடு, இல்லை அவனே ஃபோன் பண்ணி கேட்டுக்கோ எப்போ போடலாம்னு அவன் சொல்லணும்னா அப்போ அவனை போடு. இப்படி நீங்கள் எவ்வளோ படங்கள் தான் பார்ப்பீங்க, அதே டைப்பில் தான் இப்போ வந்திருக்கிற சத்ரியன் படம். அப்போ கேப்டன் நடிச்ச சத்ரியன் வந்து அது வேறு, அதில் ஸ்டோரி எலிமெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுலேயும் ஃபைட்ஸ் எல்லாம் இருக்கும், பட் தாதா அதெல்லாம் வரும், பட் இருந்தாலும் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த சத்ரியன் வந்து திருச்சிராப்பள்ளி தான் கதைக்களம், ரெண்டு குரூப் நிகழாங்க, ஒரு குரூப்பில் ஒரு ஹெட்டை போட்டு தள்ளினோடனே அந்த ஹையரார்க்கியில் அடுத்தது யார் வருவாங்க, இவரை போடுறதுக்கு இந்த குரூப்லேருந்து யார் வருவாங்க, இப்படி மாறி 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 நம்பர் ஒன் யார், நம்பர் டூ, நம்பர் 222 யார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குரூப்புக்குள்ளே தகராறு இப்படி கதை போயினே இருக்குது. அதில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஹீரோ வந்து விக்ரம் பிரபு, கண்டிப்பாக ஏதாவது ஒரு குரூப்பில் இருப்பார், அவரை போட்டு தள்ளுறதுக்கு எல்லாம் அலைவாங்க. பட் இதில் வித்தியாசமான விஷயம் என்னென்னா, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸில் க்ளோஸ் ஃப்ரெண்ட், க்ளோஸ் ரிலேட்டிவ், டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்லாம் இருக்கும், அதுமாதிரி இதில் டிஸ்டன்ட் எனிமி, தள்ளி இருக்கிற எனிமி, இவரை போட்டு தள்ளணும்னு சேஸ் பண்ணுறாங்க. க்ளோஸ் எனிமி, இவரை க்ளோஸ் பண்ணணுன்னு பார்க்குறாங்க, அது ஒரு க்ளோஸ் சர்க்கிள், அது ஏன் இவர் ஒரு லவ்வில் இருக்கார், அந்த லவ்வுக்கு நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு க்ளோஸ் அவங்க சேஸ் பண்ணுறாங்க. இவர் லவ் பண்ணுறாரா, இவர் லவ் பண்ணல, இவரை ஒரு லேடி லவ் பண்ணினே இருக்காங்க மஞ்சிமா, அவங்க துரத்தி துரத்தி அவங்களும் சேஸ் பண்ணுறாங்க, எல்லா பக்கத்துலேருந்தும் சேஸ். இப்படி இந்த சேஸில் எவ்வளோ உயிரை இவர் பர்ச்சேஸ் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு ட்ரிச்சி சுச்சுவேஷன், சாரி ட்ரிக்கி சுச்சுவேஷன். அந்த ட்ரிச்சி பூரா இவர் துரத்துது, ட்ரிச்சியில் இருக்கிற மொத்த பேரும் விக்ரம் பிரபுவை போட்டு தள்ளணும்னு துரத்துறாங்க. அதில் இவர் எத்தனை பேரை கையில் கத்தியை வச்சுன்னு சதக் 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 அப்படின்னு ட்ரிச்சியை வந்து டோட்டலாக ரெடியூஸ் பண்ணி ஜெராக்ஸ் சைஸில் இவ்வளோன்னு கொண்டு வந்து எப்படி அப்படி வெற்றிகரமாக போயிட்டு கடைசியில் அட்வைஸ், கத்தியெல்லாம் கையில் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க, இது ஒரு தீர்வே கிடையாது, புத்தியை தீட்டுங்க, கத்தியை தீட்டாதீங்க, புரியுதா, அதனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலை கண்ணடியெலாம் எடுக்கல கடைசியில். இவர் நல்ல டவரிங்கான அத்லெட்டிக் பில்ட், இவருக்கு ஆக்ஷன் சீன்ஸ் கொடுக்கணும் இல்லைன்னு சொல்ல, இப்போது நல்ல வெயிட்டான சீன்ஸ்னால் சொல்ல முடியும். இவர் வந்து என்ன ஆகுது, எங்கள் ஃபேன்ஸுக்குள்ளேயே என்ன பேச்சுன்னா, எங்கள் தலை ஆல்ரெடி பண்ணிடுறாரு தெரியல அமர்கலத்தில், இதே டைப்பு தான், அதாவது செக்யூரிட்டி மாதிரி இல்லை கிட்னாப் மாதிரி போவார், அவரே லவ்வில் போயிடுவார் அப்படின்னு ஒரு பக்கம், இன்னொருத்தரா எங்கால விஜய் கூட தான் பண்ணிடுறாரு, பா காவலனில் பண்ணிடுறாரு கூட செக்யூரிட்டி மாதிரி போயிட்டு கிடச்சி லவ் ஆகும்ல அப்படின்னு ஆளாளு பேசுகிறாங்க, எல்லாருக்கும் எல்லா கதையும் புரிஞ்சிடுது. ஸோ இவங்களுக்கு புரியாத சிலர் எடுக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து செக்யூரிட்டியாக போகிறார் ஹீரோயினுக்கு, அந்த அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் ஒரு தாதா இவரை கேட்கும்போது நீ யாரை லவ் பண்ணுற, அதை எப்படி சொல்லுவேன், நீ யாரை லவ் பண்ணுற அதை சொல்லு அப்படின்றச்சு, அதுலேயே நமக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சீன், அதுக்கப்புறம் சரின்ட்டு பொண்ணு கேட்க போகிறார், இவ்வளோ ரவுடியாக இருக்கிற பொண்ணு கேட்க போகிறார், அந்த சுச்சுவேஷன் கிட்டத்தட்ட அந்த காலத்து பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கான சுச்சுவேஷன். இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான சுச்சுவேஷன் வந்து அடிக்கடி படத்தில் வந்து கூடவே ஃபைட் வந்தால் கொஞ்சம் பரவாயில்ல, சீன் லெங்க் எல்லாம் கொஞ்சம் கிறிஸ்பாக கட் பண்ணியிருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், அது ஒரு ஸ்டைலு. அது மாதிரி ஆளாள் யாராவது ஒருத்தர் வெட்டினே இருக்காங்க, மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா, யுவன் சங்கர் ராஜா உங்களுக்கு தெரியும் ஃபண்டாஸ்டிக்கான டியூன்ஸ்லாம் கொடுப்பாரு, பட் இந்த தடவை வந்து சாய்ஸில் விட்டார் டியூன்ஸை, வந்து கடைசியில் கிளைமேக்ஸும் போது ஒரு டியூன் ஒன்று போட்டிருக்காரு, அங்கே தான் யுவன் வேறு மாதிரி அப்படின்றது அந்த இடத்துல தெரியுது. ஈரகாடிங் அவர் என்ன பண்ணுவார், டமால் டிமீனில் போட்டு ஆன்லி பிரேக்கிங் கீபோர்ட்ஸ் தான், பிரேக்கிங் ரெக்கார்ட்ஸ் மாதிரி பிரேக்கிங் கீபோர்ட்ஸ் தான், ஏன்னா படம் பூரா தோத்தி தோத்தி யாராவது வெட்டினே இருக்கும் இல்லையா. ஸோ இதில் மஞ்சிமா மோகன் அவங்க வந்து நல்லா ப்ளசன்ட் லுக்கிங்காக இருக்காங்க, அவங்க லவ் சீன்ஸுக்கெலாம் அவங்க வர்றாங்க, பட் அவங்க வந்து துரத்தி துரத்தி லவ் பண்ணுறாங்க. அவங்க வந்து கிளாஸ் ரூம் போகும்போது மேலேருந்து கீழே பார்க்குறது ஒரு ஆங்கிள், கீழேருந்து ரவுடியாக இருக்கிறவர் செக்யூரிட்டி மேலே பார்க்குறது ஒரு ஆங்கிள், மாறி மாறி பார்த்துனே இருக்காங்க, பல பேர் பார்க்குறாங்க, நம்ம படம் பார்க்குற மாதிரியே படத்தில் சீன்லேயும் சில கேரக்டர்ஸ் பார்த்துனே இருக்காங்க, சில பேர் வந்து ஃபீல்ட் அவுட்டாக போக வேண்டியவங்களா இல்லை கேரக்டர்ஸ் என்ன தெரியல. முடிவாக இந்த படத்தில் என்ன விஷயம்னா, இந்த படம் நீங்கள் சொல்கிற கருத்து எல்லாத்தையுமே ஒத்துக்கிறோம், நீங்கள் ஃபண்டாஸ்டிக் சீன்ஸ்லாம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க, பட் அதை சாய்ஸில் விட்டீங்க, நல்ல சீன் ரெண்டு இருக்குது, அந்த மாதிரி வெயிட்டான சீன் கொடுத்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆளாள் கையில் கத்தி எடுக்கிறாங்கல்ல, அதே மாதிரி உங்கள் எடிட்டரும் கையில் கத்தி எடுத்துக்கணும், லென்த் ஒரு 187 நிமிஷம் இருப்பாருங்க, அவரும் கொஞ்சம் வெட்டி தெரிஞ்சுக்கோம், இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும், ஏன்னா சத்திரியன்றது வந்து ஒரே கத்திரியன், அவங்களும் கத்தியை கையில் இருப்போம் இல்லைனா கத்துவோம் கத்திரியன், இப்படியே போயிருந்துன்னா அப்புறம் நாங்கள் வந்து நாங்கள் கொடுக்குறதும் புது 120 ரூபா தான், அதே 120 ரூபாய் கொடுக்குறதில்ல பழைய சத்திரியன் பார்த்ததில்ல, ஆனால் நீங்களும் கொஞ்சம் புதுசாக யோசித்து கொஞ்சம் நீங்கள் எஸ்ஆர் அப்படின்னு நானும் எஸ்ஆர் பிரபாகரன் அப்படின்ட்டு சல்யூட் அடிப்போம். அடுத்த கஷாயம் வித் பாஸ்கியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் உங்களுடைய பாஸ்கி.